ஒரு மாடு வந்து பில்டிங் கட்டி அந்த பில்டிங்கோடைய இடையில் வந்து விழுந்துருச்சு அதை நமக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த மாட்டை நம்ம டீமோட ரெஸ்கியூ எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த எக்ஸ்பெக்ட் நாங்கள் எங்கள் மூலியமாக எங்கள் டீம் போய் அங்கே சேர்ந்து அந்த இடத்துல எங்களுடைய பழைய ஓசை போட்டு கட்டி அந்த மாட்டுக்காரவங்களை கூப்பிட்டு அந்த மாட்டை தடவி கொடுத்து அது எங்களுக்கு அப்படியே தாஜா பண்ணி நாங்கள் அதை வந்து நல்லபடியாக அது எங்கள் எங்களை மேலே எங்கள் காலை மெரிக்காத அளவுக்கும் எங்கள் மேலே முட்டாத அளவுக்கும் அதை தாஜா பண்ணிவிட்டு திரும்ப கயிறு ஓசு எல்லாம் போட்டு கட்டி நாங்கள் திரும்ப அதுக்கு தேவையான மென்பவர் தேவைப்படுது ஆனால் நாங்கள் போனதே நாலு பேர் தான் அதனால் மக்களுடைய சப்போர்ட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி அங்கேருந்த இளைஞர்களை யூஸ் பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மாட்டை அடிப்படாத எந்தவித ஸ்கிராச்சில் இல்லாமல் அழகாக தூக்கி அதை கொண்டாந்து அந்த மாட்டுக்காரவங்க கையில் நாங்கள் வந்து ஒப்படைச்சோம் அந்த வீடியோவை தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து ஷேர் பண்ணி பா போடுறேன் நீங்கள் பாருங்கள் இனிமேல் இது ஒரு உயிர் இந்த மாட்டை வந்து அலட்சியமாகவும் மாட்டுக்காரவங்களும் அலட்சியமாக இருக்காதீங்க மேலும் வீட்டுக்காரவங்களும் ஒரு ஓப்பனாக இது மாதிரி ஒரு தொட்டியை வைக்காதீங்க அவங்க நம்ம கஷ்டத்தில் நம்ம பொறுமையாக வேலை செய்யலான்னு அப்படியே வச்சிடுறோம் அந்த இடத்த ஆனால் மாடு என்ன பண்ணும் அலட்சியமாக மாடு ஒன்றும் தெரியாது அது போய் காலை வச்சு அப்படியே உள்ளே ஊந்துடுது இதை வந்து நம்ம வந்து இந்த தப்பு வந்து இனிமேல் இல்வோம் பண்ணக்கூடாது ஆட்டுக்காரவங்களாக இருந்தாலும் சரி வீடு வீட்டு ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் சரி ஒரு உயிர் வந்து மனித உயிர் தான் உயிர்ன்றது இல்லை விலங்குகளோட உயிரும் விலை மதிப்பு இல்லாதது தான் ஒரு மாடு வந்து ம மனுஷனுடைய பசிக்கு பால் டீ டீ போடுறதுக்கு தயிர் மோர் வெண்ணெய் அது மாதிரி மாட்டுலேருந்து இன்றியமையாதது அதேமாதிரியே மாட்டு சாணம் கிடைக்கிது இயற்கை உரம் அந்த உரத்தை வச்சு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் சுத்தமான கலப்படம் இல்லாத ஃபெர்டிலைசர் நமக்கு கிடைக்குது மாட்டோடைய சாணி மூலயமா மேலும் வந்து அதோடைய இன